வணக்கம். இது வந்து ஒரு கியூஏ. என்னுடைய சேனலில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கான பதிலை ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். முதல்ல இந்த காம்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வீசிங் இருக்கான், இப்போ இல்லை, ஆனால் ஏஜ் 21 காம்கா போனால் லங்ஸ் ஸ்கேர் இருக்க சான்ஸ் இருக்கா, ஆனால் எனக்கு ஸ்கேர் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேர் இருக்கிறது வந்து சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியாது. சின்ன வயசில் உங்களுக்கு இந்த வீசிங் இல்லை டிபி இல்லை நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதோட ஒரு தழும்புன்னு சொல்லுவோம், ஸ்கார் இருக்கும், அது உங்களுக்கு அறிகுறி தெரியாது. ஆனால் சின்னதாக ஸ்கார் இருந்தால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற டாக்டரை, உங்களுடைய லோக்கல் டாக்டரை முதல்ல போய் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இந்த இதை எடுத்துக்கோங்க, செஸ்ட் எக்ஸ்ரே. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லைன்னா இந்த பயத்திலே தான் இருக்கணும். இது எல்லாருக்குமே இருக்கிற பயம்தான். அடுத்தது சவுத் கொரியா பற்றினது. சவுத் கொரியா டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி அதை விசா டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணணுமா? இன்கேஸ் விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் என்ன ஆகும் சார்? எந்த டேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், ப்ளீஸ் ரிப்ளை. நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்றைக்கு பறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் தான் நீங்கள் டிக்கெட் எடுத்தாகணும். நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஒரு டம்மியாக ஒரு டேட்டை போட்டு எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா என்றைக்கு நீங்கள் போகிறீங்க, என்றைக்கு ரிட்டர்ன் வரீங்களோ அந்த டேட்டில் தான் எடுக்கணும். அதை வந்து விசாவோடைய டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், அதை அட்டாச் பண்ணணும். இப்போ சப்போஸ் அது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கணும், கேன்சலேஷன் சார்ஜோடு போகும். ஆனால் சில பேர் வந்து டம்மி புக்கிங் பண்ணுவாங்க, அது பற்றி எனக்கு அந்தளவு தெரியல. ஏன்னா டம்மி புக்கிங் பண்ணால் இவங்க வெரிஃபை பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து அதுவும் வெரிஃபை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் ஒரிஜினல் தான் புக் பண்ணேன், எனக்கு கரெக்டாக டேட்டு தெரியும், ஜெனுவினான கேஸ் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த விசா எடுத்தாலுமே அமெரிக்கன் விசா தவிர, அமெரிக்கன் விசா அது வந்து லேட்டாக தான் வரும். நான் அதுக்கு அதுக்கு நான் ஃப்ளைட் போடலை, டிக்கெட்டு எடுக்கலை. அதுக்குமே எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ விசா வேறு ரினியூ பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு ரிஸ்க் தான், ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். நான் இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது கூட டிக்கெட் போட்டுட்டு தான் விசாக்கே கொடுத்தேன். டிக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட் இருந்ததுன்னா உங்களுக்கு விசா வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைனா தான் அவங்களுக்கு வந்து பல கேள்விகள் வரும். நீங்கள் அங்கேயே தங்கிடுவீங்களா, ஊரை விட்டு வந்துடாமல் செட்டில் ஆகிடுவீங்களான்னு ஒரு பயங்கள்லாம் வரும். அதனால தான் ரிஜெக்ஷன் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜெனுவினான உங்களுடைய கேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்றைக்கு கிளம்பி போயிட்டு வரீங்களோ உங்கள் ஷெடியூல் படி நீங்கள் அன்றைக்கி டிக்கெட் போடுங்க. பரவாயில்ல, கேன்சல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கேன்சலேஷன் சார்ஜோடு உங்களுக்கு போகும். அடுத்தது B1, B2, can you list the questions they ask for B1, B2 waiver to determine eligibility for Dropbox? Yes, I will do that. I will make separate video on that. இது வந்து இங்கிலீஷ் வீடியோ, அதனால் தமிழ் தெரியாத ஆடியன்ஸுக்காக போட்ட வீடியோ அது. ஸோ அதுக்கு வந்து நான் ஆங்கிலத்தில் வேற ஒரு வீடியோவில் நான் ரிப்ளை கொடுத்துக்கிறேன், பதில் அளிக்கிறேன். அடுத்தது கொரியா வீடியோ தான் சார். என்னோடய விசா அப்டேட் 2 times ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் அப்ளை பண்ண முடியுமா? நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்போ அப்ளை ஆச்சுன்னு. நீங்கள் 6 months கழித்து தான் அப்ளை பண்ணணும். 6 months அப்ளை பண்ணிங்கன்னா திரும்பி ரிஜெக்ட் ஆகிடும். திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும், எதுக்கு இவ்வளோ அடமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு கேவிஏசியில் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு இது வரும், ரீசன் வரும். நிறைய பேருக்கு வந்து இம்ப்ராப்பர் டாக்குமெண்ட், இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேளுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலிருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்.
அடுத்தது, இன் ட்ராபாக்ஸ் ஆப்ஷன், ஹவு லாங் வில் இட் டேக் டு கலெக்ட் அ பாஸ்போர்ட்? கேன் யூ ப்ளீஸ் டெல் எக்ஸாக்ட் டேஸ்? என்னுடைய கொலீக், ஃபார் மை கொலீக், இட் டுக் அரவுண்ட் 4 days. அகெயின், இது வந்து இங்கிலீஷ் ஆங்கில வீடியோங்கிறதுனால அவங்க இதை வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா தமிழில் பேச ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் நான் வந்து இதை செப்பரேட்டாக இதுக்கு பதில் வேறு ஒரு வீடியோவில் ஆங்கிலத்தில் கொடுக்குறேன். அடுத்தது, அண்ணன் சுயமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்க எப்படி விசிட் போகிறது? மாத வருமானம் ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்கள் நம்பர் கிடைக்குமா? உங்கள் சுய வருமானம் சுயமாக சம்பாதிக்கிறீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடிஆர் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஐடிஆர் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடிஆரை இடுங்க, ஐடிஆரில் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அங்கே காமிப்பீங்க, காமிச்சாகணும். ஏன்னா அதுதான் ஐடிஆர், உங்கள் வருமானம் எவ்வளோன்னு நீங்கள் வந்து அஃபிஷியலி சொல்கிறீங்க விசாக்கு. ஸோ ஐடிஆர் முதல்ல எடுங்க. ஐடிஆர் இருந்துடுச்சுன்னா நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிறீங்களா கம்பெனியில் இருக்கீங்களான்லாம் பெருசாக கவலை கிடையாது. சுயமாக சம்பாதிக்கிறீங்கன்னா, சப்போஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க, கம்பெனினா கம்பெனியோடைய லெட்டர் ஹெட்டில் லெட்டர் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய கொரியா சீரீஸில் ஒரு 8-10 வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் தெளிவாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து 1 வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, மோஸ்ட்லி part 1 மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்புறம் ஒரு 8 வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அடுத்தது, கொரியாவில் ஜாப் கிடைக்குமா சார்? ஐ எம் நர்சிங். எனக்கு தெரியாது ரேவதி, எனக்கு தெரியாது சிஸ்டர். எனக்கு வந்து கொரியா, நான் வந்து ஜாப் ஏஜென்ட் கிடையாது, எனக்கு அங்கே ஒன்றும் பெருசாக ஜாபுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு லிங்க்லாம் கிடையாது. அதனால் ஜாப் கிடைக்குமானா, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும், அது எப்படி நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், வேறு கான்டாக்ட்ஸ் மூலமாக நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். ஆனால் அந்த ஏஜென்ட் வழியாக போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொன்னது, நிறையா லாக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அது உண்மையாக என்னென்னலாம் பார்த்துக்கோங்க, அது எனக்கும் ஐடியா கிடையாது. இங்கே கொரியன் கம்பெனி இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே கிடச்சிட்டு அவங்க அனுப்பிச்சி வைக்கணும. அங்கே போய் வேலை பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும், கொரியன் தெரிஞ்சிருக்கணும், அதில் சில சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற யாராவது வந்து கமெண்ட் போடலாம். அடுத்தது, ஹாய்னா, நான் நர்சிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிஏ கோர்ஸ் பண்ணிவிட்டு இருக்கேன், எனக்கு அங்கே ஜாப் கிடைக்குமா சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ தான் சொன்னேன், கொரியன் 1201 US dollar. ஆமாம். அடுத்தது, அர்ஜென்ட் டவுட் அண்ணா, மார்வா சென்டரில் மென் எல்லாத்துக்கும் க்ளோத்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணுவாங்களா? எனக்கு பேக் நெக்குக்கு கீழே சர்ஜரி பண்ணியிருக்கு, டாக்டர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்கும்போது சர்ஜரி எதுவும் பண்ணலைன்னு நான் சொல்லிடுவேன், பட் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னால் சர்ஜரி ஸ்காராக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ப்ளீஸ். இந்த சர்ஜரிலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன சர்ஜரி? பேக் நெக்குக்கு கீழே சர்ஜரின்னு சொல்கிறீங்களே, சர்ஜரிலாம் வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று நோய் வந்து இருக்கக்கூடாது. மெயினாக அவங்க நுரையீரல் பார்ப்பாங்க, அப்புறம் அந்த விரை வீக்கம் பார்ப்பாங்க. மென் எல்லாத்துக்கும், ஆமாம், எல்லாத்துக்குமே வந்து மென் வந்து, இப்போ நீங்கள் ஐடிக்கு போகிறீங்கன்னா க்ளோத்ஸ் ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க, வெறும் டாப்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. பட் நீங்கள் வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண சொல்லிட்டு தான் செக் பண்ணுவாங்க தான். அதனால் நீங்கள் உண்மையை சொல்கிறது பெட்டர். பொய் சொல்லி மறைச்சி, பொய் இல்லை, உண்மையை மறைச்சிட்டு நீங்கள் சொல்லி அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எடுக்கிறது தான் அப்புறம் முடிவு. அதனால் நீங்கள் அந்த சர்ஜரிலாம் வந்து கவலைப்பட வேண்டாம். ப்ளஸ் அது என்ன சர்ஜரி அப்படின்னு முடிஞ்சால் அந்த மெசேஜில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் அதை கேட்டிருக்கேன் என்ன சர்ஜரி அப்படின்னு. பட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப். ஓகே, நான் கேட்கல, இப்போ கேட்குறேன். சார், நீங்கள் ஐடிக்கு போகிறீங்கன்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம், ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க. பட் சர்ஜரிலாம் பெருசு, அது அதான் அது என்ன சர்ஜரின்னு தெரியணும். அது லங் சம்மந்தமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கவலை கிடையாது. அடுத்தது, ப்ரோ ஹெல்ப் மீ, ப்ரோ ஃபார் மீ, பிபி ஸ்லைட்லி ஹை வைல் செக்கிங் இன் கத்தார் விசா. வில்து பிபிலாம் ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ, பிபிலாம் ப்ராப்ளம் கிடையாது ஒன்றும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, பிபிலாம் ஒரு லிஸ்ட்லேயே அவங்க சேர்க்கலை. பிபிலாம் கம்யூனிகபிள் கிடையாது, ஒருத்தருக்கு பிபி இருந்தால் இன்னொருத்தருக்கு வருமா நான் அப்படியே பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், பிபி பிரச்சனை இல்லை. ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ஆர் எஃபெக்ட் காம்கா மெடிக்கல் டெக்ஸ்ட் 100%.
ஸ்மோக்கிங் ஹேபிட் காம்காவை 100% வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா உங்கள் லங்ஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாக வந்து கதறிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே உங்களுடைய டாக்டரை, லோக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இது செக் பண்ணிக்கிறது நல்லது. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து உங்களுடைய உங்கள் லங்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இல்லை ஸ்கேர்ஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து டெஃபினட்டாக காம்காவை அஃபெக்ட் பண்ணும். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்மோக்கர்ஸ்க்கும் சொல்கிறேன். ஆனால் வெரிகோஸ் வெயின் இருந்தால் மெடிக்கல் தள்ளுபடி செய்வார்கள், அதெல்லாம் கிடையாது. வெரிகோஸ் வெயின்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து தொற்று நோயை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மெயினாக இந்த செஸ்ட்லேருந்து வர கம்யூனிகபிள் டிசீசஸ், அப்புறம் இந்த ஹெச்ஐவி, அவங்க சிட்டிசனுக்கு வந்து அது தொற்றிக்காமல் இருக்கணும் அப்படின்னு. ஜீவன் விசா எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ நடக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். சொல்கிறேன் கண்டிப்பாக, இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஜீவன்: டியர் ப்ரோ, மை ஒய்ஃப் வில் கெட் விசா இன் ஃபியூ டேஸ் ஃபார் நர்சிங் ஜாப். ஐ திங்க் வித்தின் 1 month ஷீ வில் கோ டு டேக் மெடிக்கல் இன் காம்கா ஃபார் குவைட். வெயிட் ஓன்லி 35. எனி ப்ராப்ளம் ஃபார் வெயிட்? எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவருமே ரிப்ளை பண்ணிட்டார் நான் சொன்னதுக்கு. ஸோ வெயிட் எல்லாம் பிரச்சனை இல்லை. வெயிட்னு நான் ஒல்லியாக இருக்கேனே, நான் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கேனே, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. லங்ஸ் மெயின், லங்ஸ்லேயுமே வந்து அடிபாகம் லங்ஸ். நான் காம்காக்குன்னு செப்பரேட்டாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். கோல்டு இருந்தாலும் காம்காவில் ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, ஒன்றும் ஆகாது. ஜுரம் இருந்ததுன்னா காமிக்கும், பிளட் டெஸ்ட்டில் காமிச்சிடும். ஸோ ஜுரம் இருக்கும்போது போக வேண்டாம். சளி பிடிச்சி, நான் சளியோடு தான் போனேன், எனக்கு சளி பிடிச்சிருந்தது அப்போ தான். சளியில் சளியெலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கறது லோவர் செஸ்ட்டு, சளி வந்து நமக்கு அப்பர் செஸ்டில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இங்கே இருக்குல்லையா மூக்கு, இந்த இடத்துக்கிட்ட தான் பிடிக்கும். லோவர் செஸ்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. இறங்கிடுச்சுன்னா பிரச்சனை, அதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்தது, அண்ணா எம்பிஏ படிச்சிருந்தா ஒர்க்கு இல்லையா? அண்ணா எம்பிஏ பேஸ்ட் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து ஜாப் ஏஜென்ட் கிடையாது, எனக்கு ஜாப் கன்சல்டன்சி கிடையாதுண்ணா. வேறு யாராவது பெட்டரான பர்சன் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன். ஜாப் கன்சல்டன்சி தெரிஞ்சேன் ப்ரோ. எக்ஸ்பிளைன் அபவுட் E7 விசா, அது ஓகே, இன்னொரு வீடியோ போடலாம். ஆமாம் அண்ணே, டிப்ரெஷன் நேற்று தானே போய். ஆமாம் அண்ணே, டிப்ரெஷன் நேற்று தானே போய் போட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஓ, உங்களுக்கு வந்து கிடைக்கல போல இருக்கு அவருக்கு. ஆமாம், நானும் நேற்று காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாலும் ரிட்டன் மெடிக்கல் எப்போ அண்ணா போடலாம்? ரிட்டன் நீங்கள் 1 month போடலாம். இவங்க காம்காவில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்ஃபிட்னா அவங்க இதில் ஏற்ற மாட்டாங்க, வெப்சைட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் 1 month கழித்து திருப்பி ட்ரை பண்ணலாம், வேறு சென்டரை போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் சரி பண்ணிடலாம். ஏதாவது ஜுரமாக இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் மாத்திரை எடுத்து, ஏதாவது வைரஸ் இருந்தால் பிடிச்சிருவாங்க. ஜுரம் இருந்தது, பிளட்டில் வைரஸ் இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு 100% காட்டி கொடுத்துரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதனால் இன்னொன்று, இது கிடைக்கலன்னா ஒரு பெருசாக ஒரி பண்ணாதீங்க. இதுதான் லைஃபாக நான் 1000 கணக்கு என்னோடய வீடியோலேயும் நான் அதை சொல்லியிருப்பேன். டிப்ரெஷனே இதுக்கெல்லாம் ஒரு இதோட முடிஞ்சு போடுறது கிடையாது. இது இப்போ வந்து நடுவில் வந்ததில் இப்படி ஒன்று இருக்குது, போயிட்டு வரலாம் அப்படின்னு. இது இல்லை என்ன பண்ணியிருக்க போகிறீங்க? அடுத்ததை நோக்கி நகருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் இருந்தால் சொல்லுவான், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்மா. அடுத்த கேள்வி: கேரளா பெஸ்ட்டாக திருச்சி பெஸ்ட்டாக ஃபிட் ஆகிறதுக்கு? எனக்கு வந்து தெரியல, அதான் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரை பர்சன், ஏன்னா எனக்கு கேரளா திருச்சி பற்றி ஒப்பீனியன் இல்லை. ஆனால் நான் போயிட்டு வந்த சென்டர் வந்து நோ கமெண்ட் சிம்பிளி. அடுத்தது E7 பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். இந்தியாவுக்கு கொரியா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க. E7 பற்றி செப்பரேட்டாக போடலாம். நிறைய பேர் E7 E7 திருப்பி கேட்டிருக்காங்க.
ராமி மால் இஸ் வேர் விஎஃப்எஸ் குளோபல் இஸ் லொக்கேட்டட் ஃபார் யூகே அண்ட் செங்கன் விசா. ஆமாம், அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க விசா எம்பசி வந்து மாற்றிட்டாங்க, முன்னாடி இதில் இருந்தது எக்மோருக்கு, முன்னாடி டிடிகே ஆர்கே சாலையில் இருந்தது, அப்புறம் எக்மோருக்கு போச்சு, இப்போ திருப்பி ராமி மாலுக்கு வந்துடுச்சு. திரும்ப இல்லை, இப்போ ராமி மாலுக்கு போயிருக்கு. ஹோப் வி ஹாவ் மோர் அப்டேட் ஃப்ரம் யுவர் சேனல். ஓகே, தேங்க்யூ 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 மீதியெல்லாம் தேங்க்யூ. மார்வா மெடிக்கல் சென்டரா? ஏன் அலறாங்கன்னு தெரியல. மீ ஆல்சோ சேம் ப்ராப்ளம் இன் தட் சென்டர். நிறைய பேருக்கு பிரச்சனை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் டீட்டெயிலாக அதில் சொல்லிட்டேன். 15 days போகிறதுக்கு எவ்வளோ பெருது பேங்க் ஸ்டேட்மெண்ட்? என்னுடைய கொலீக் வந்து 50,000 காமிச்சார், நான் வந்து 2 லட்சம் காமித்தேன். அவர் 50,000 காமிச்சார், அதுக்கு கிடச்சிருச்சு, அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஸ்ரீலங்கா, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும். எனக்கு ஐட்டனரி லெட்டர் அண்ட் அப்ளிகன்ஸ் லெட்டர் இன்க்ளூடிங் த பர்பஸ் ஆஃப் விசிட். இப்படி இதெல்லாமே நான் வந்து என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ஐட்டனரி பிளான் சாம்பிள் வேணும். நான் ஐட்டனரி பிளான் வந்து என்னுடைய வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், என் வெப்சைட்டுக்கு, அதில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். All the documents must be valid within 3 months checklist by requirement. அப்படி கம்ப்ளீட்லி ஃபில்ட் அவுட், பாஸ்போர்ட் சைஸ் ஒரிஜினல். நான் பண்ணியிருக்கேன், இல்லை அப்ளிகன்ஸ் பேங்க். ஆமாம், இதெல்லாம் ஐட்டனரி பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களை காண்டாக்ட் பண்ண இயலாதா? ஆ, காண்டாக்ட் பண்ணலாமே. என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை அனுப்பேன். மோஸ்ட்லி நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன், நம்பர் என்கிட்ட இருக்காது பெருசாக. ஐட்டனரி ஆர் பிளான் ஆஃப் டூர், இதுக்கு சாம்பிள் லெட்டர் மாதிரி வேணும் ப்ரோ. இட்ஸ் இன் மை அதர் வீடியோஸ். அப்படியே பேசிட்டே ரிப்ளை பண்ணிடுறேன். ப்ளீஸ் டேக் அ லுக் அட் இட், ஐ கேன் ஹெல்ப். என்னுடைய மீதி வீடியோஸில் வந்து அந்த இது போட்டிருக்கேன், என்னுடைய வெப்சைட்டில் வந்து அந்த லெட்டரை போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஐட்டனரி எப்படி எழுதுறது, இதே தான் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. நான் அந்த இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து பழைய கமெண்ட்ஸையும் கொஞ்சம் போய் பார்க்கணும், புதுசாக வரவங்க பழைய கமெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது, ஹாய் சார், நான் ஸ்ரீலங்கா, பட் இந்தியாவுக்கு வந்து இந்தியா கொரியா எம்பசி மூலம் கொரியா போகலாமா? போகலாம், உங்களுக்கு கேள்விகள் வரும், ஏன் உங்கள் எம்பசியை விட்டுட்டு இங்கே வரீங்கன்னு சந்தேகம் அதிகமாக வந்துடும். அடுத்தது, எனக்கு ஸ்கார் இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பட் சிடி ஸ்கேனில் நார்மல்னு வருது, ஆனால் ஒத்துக்கலை அன்ஃபிட். ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்கள் டாக்டர் எல்லாமே நல்லா சொல்லுவாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் சரியாக சொல்லுவாங்க, அவங்க ஏற்றுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன குடும்பம்னா, அவங்க ஒரு மிஷினை வச்சு, இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு, அவங்க ஒரு மிஷினை வச்சு அவங்க ஏற்றுக்கலன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன், அவங்க ப்ரைவேட்டுக்கு அனுப்பி அங்கே வந்த ரிப்போர்ட் வச்சுட்டு இவங்க ரிஜெக்ட்னாங்க. அதுக்கு நானும் ப்ரைவேட்டில் அனுப்பி அங்கே அக்செப்ட்னு வந்ததுன்னா ஏற்றுப்பீங்களா? டு எனி ஒன் டீச் ஜெர்மன் இன் கும்பகோணம்? இஃப் ஸோ ப்ளீஸ் ஷேர் த காண்டாக்ட் டீடைல். நீங்கள் வந்து திருச்சியில் கியோதா இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கே ட்ரை பண்ணலாம், பட் ப்ரைவேட் எனக்கு தெரியல அந்தளவு. I want to go to Korea for working, guide me. Working க்கு நான் அகெயின் ஏஜென்ட் கிடையாது, சொன்ன மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன். அடுத்தது, ஐ டிட் மை பிஎஸ்சி இன் ஜூன் 2020 அண்ட் நவ் ஐ ஹவ் 4 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். வில் ஐ பி எலிஜிபிள் ஃபார் H1B விசா? எஸ் டெஃபினெட்லி, எஸ் யூ வில் பி எலிஜிபிள். ஹவு டு காண்டாக்ட் யூ த்ரூ இன்ஸ்டாகிராம். ஹவ் ஆர் யூ கெட்டிங் ட்ராப் பாக்ஸ்? இது ஓகே, நான் அது ரிப்ளை பண்ணிக்கிறேன். கொரியா வர எவ்வளவு செலவு ஆகும்? நீங்கள் கொரியா போயிட்டு வரத்துக்கு மொத்தமாக ஒரு, கொரியா வரத்துக்கா போயிட்டு வரத்துக்கா, கொரியா வரை எவ்வளவு செலவாகும்? நல்ல ஏஜென்சி கன்சல்டன்சி சொல்லுங்கள். ஏஜென்சி கன்சல்டன்சி எனக்கு தெரியல அந்த அளவு, ஏன்னா நான் ஏஜென்ட் கன்சல்டன்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு, எங்களுக்கு எனக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 லட்சம் ஆச்சு மொத்தம் 15 டேஸ்க்கு. கொரியாவில்
இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் கொஸ்டின் கேட்பாங்களா? கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, திருவி திருவி கேட்பாங்க. எனக்கு நான் புக் பண்ண டேட்டுக்கு முன்னாடி நாள் போயிட்டேன், அதனால் இது பண்ணிட்டாங்க என்னை, துருவி திருவி எடுத்து அப்புறம் ஒரு வழியாக விட்டுட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக நிறையா துருவி எடுப்பாங்க. இமிக்ரேஷன் வில் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின். அப்போது சரியாக சொல்லலைன்னா ரிட்டன் அனுப்பிடுவீங்களா? கண்டிப்பாக தன் சந்தேகம் வந்ததுன்னா அவங்க ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க. இன்னொருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு கண்ட்ரிக்கு போனேன், அவங்க என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போது சவுத் கொரியா போகலாம்னு இருக்கேன், ஏதாவது பிரச்சனை வருமா? எதை என்ன காரணத்துக்காக உங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா பாஸ்போர்ட்டில் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏதாவது ரீசன்னால் உங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. Sugar can get fit? Yes, get fit. Fit ஆகிடும். I am, okay, senior mechanical engineer having around 18 years GCC. Really, your videos are informative. I have never faced unfit issue during this 18 years in any GAMKA medical center all over India and GCC countries, except once in Shifa, Trichy. Then I went to so many agents to overcome the issue with patient mode. I am not panicking. Some agents are greedy to get money, even to speak and give suggestion. I don't want to find errors in anyone's reputation instead of getting a solution. Finally, I met the ethical gentleman, Mr. Asraf from DS Tours and Travels Trichy, and he is the one who is straight guy with no interest in money, that too in abroad service. He advised me in the right way without flaws to perform medical in GAMKA centers to solve this issue to me. Really, his service is appreciated. I suggest GCC going people get his advice to do medical as per his advice to get free from tension. Super. இந்த கமெண்ட்டை வந்து எல்லாருமே நிச்சயமாக படிக்கணும். இவர் வந்து இவர் இது சொல்லியிருக்கார் பாருங்க, இவருடைய கமெண்ட் வந்து உங்களுக்கு உதவும். எந்த சென்டர் போகணும், யார் இவருக்கு பண்ணாங்க, 18 வருஷம் அங்கே இருக்காராம். ஸோ டெஃபினட்டாக இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். நான் இந்த கமெண்ட்டை வந்து இது பண்ணி வைக்கிறேன், இந்த கமெண்ட்டை பின் பண்ண, ஆனால் பின் பண்ண முடியாதா, எப்படி பின் பண்ணணும்னு தெரியல. சரி, இந்த கமெண்ட் வந்து பாருங்கள், இந்த பெருசாக இருக்கும் அந்த கமெண்ட். ஐ எம் நாகசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார், இந்த கமெண்ட்டை போய் படித்து பாருங்கள். ஓகே, போதும்னு நினைக்கிறேன், 22 நிமிஷம் ஆயிடுச்சு. எனி அப்டேட் ஆன் இயர் கே சார், மை இன்டர்வியூ டவுன் ஆன் April 26. H1B தானே, அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க. அண்ணா, இமிக்ரேஷன் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க? இங்கிலீஷ் சரியாக பேசலைன்னா பேசணுமா? அதில் நம்மளை திருப்பி அனுப்ப, இங்கிலீஷ்லாம் ஒன்றும் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. இமிக்ரேஷனில் நீங்கள் ஊரை விட்டு கிளம்பிடுவீங்களான்னு கேட்பாங்க. எங்கே தங்குவீங்க, என்னென்ன இடம் பார்க்க போகிறீங்க, எவ்வளோ நாள், எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபிட் ஆகிட்டீங்களா? ஃபிட்டெல்லாம் ஆகலை, அப்புறம் ட்ரை பண்ணல, விட்டுட்டேன். சரி போகடான்னு சொல்லி விட்டுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் செட்டில் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கொரியாவில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் வேலை தான் பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். முக்காவாசிலாம் இல்லை, ஒரு சில வீடியோஸோடைய கமெண்ட்ஸ், ஒரு 30-40 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது, 200-300 கமெண்ட்ஸுக்கு மேலே இந்த வீடியோவில் இருக்குது, செக் பண்ணலாம். நிறையா கேள்விகள், ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன், அங்கேயே சொல்லிட்டேன். இது எதுக்கு போடுறேன்னா, கமெண்ட்ஸில் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.